வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் புல்லட் என்ன பற்றி பார்த்தோம். புல்லட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, எப்படி சைஸை சேஞ்ச் பண்ணுறது, எப்படி கலரை சேஞ்ச் பண்ணுறது, எல்லா ஆப்ஷனும் பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்பரிங் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இப்போ இது என்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கிட்டத்தட்ட நிறையா சிட்டிஸோட நேம்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நம்ம நம்பர் கொடுக்கணும். அப்படின்னா எப்படி கொடுக்குறது, ப்ளஸ் வந்து நம்பரோட சைஸ் எப்படி என்ட்ரு பண்ணுறது, சரி நம்பரில் எப்படி ஒர்க் பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்பரிங் எப்படி கொடுக்குறது. சப்போஸ் நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இது வந்து புல்லட்ஸுக்கு, இது வந்து நம்பர்ஸுக்கு கிளிக் பண்ணிட்டு இது வந்து நான் கஸ்டம் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதனால இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பரிங் கொடுக்கணும். கேட்டிங்களா ஒன்றுன்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக் இதை செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு இது மட்டும் செலக்ட் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் எஜெட் கொடுத்துங்க, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் நம்பர்ஸு இந்த இடத்துல இருக்கிற நம்பர்ஸை கிளிக் பண்ணுங்கள். 135 கரெக்டுங்க. நான் கிளிக் தான் பண்ணேன். அதாவது நான் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது மாதிரி தான் ஃபைனல் டிஸ்பிளே வரும். அப்படின்ட்டு வரிசையாக நம்பர் 1 2 3 4ன்னு வருது. அதே மாதிரி ஒன்றுக்கப்புறம் ப்ராக்கெட் கொடுத்து வர மாதிரி வேணுனாலும் வச்சுக்கலாம். இது மாதிரி அதாவது ரோமன் லெட்டர் வச்சுக்கலாம், கேப்ஸ்லேயும் வச்சுக்கலாம், ஸ்மால்லையும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்மாலில் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து ஸ்மாலில் டாட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், ரோமனில் டாட் வச்சு இது பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ இதை நம்பரிங்கோட பேசிக், வெரி வெரி பேசிக். ஸோ இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ நான் நம்பரிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு சிட்டியாக மறந்துட்டேன் அப்படின்னா இந்த சேலத்தில் கொண்டு போய் கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகி நம்ம எதுவும் என்ட்ரு பண்ண தேவையில்லை. அடுத்தது வந்து மறுபடியும் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நம்பர் வரும். எனக்கு வந்து அவ்வளோ சிட்டியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு என்ட்ரு கொடுத்திங்கன்னா நார்மலாக அது ரெண்டு என்ட்ரு, ஃபஸ்ட் ஒரு என்ட்ரு, செகண்ட் ஒரு என்ட்ரு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்அப் ஆயிரும். திஸ் இஸ் எண்டு. ஓகேங்களா. ஸோ எண்டு அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ நடுவில் ஏதாச்சும் என்ட்ரு கொடுக்கணும் அப்படின்னா கூட கவலைப்பட தேவையில்லை. கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே என்ட்ரு சிட்டியோட நேம் இம்பார்ட்டன்ட் இல்லை, சரி ஓகே. ஸோ இப்படி தான் வந்து நம்ம எங்கே வேணாலும் என்ட்ரு கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பிளுக்கு போகாமல் எப்படி என்ட்ரு கொடுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து 1 டாட் அப்படின்னு கொடுத்துன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இருந்தது கரெக்டாக ஒரு அரைஞ்சு மூவாய் இந்த சைடு வந்துருச்சு. பார்த்தீங்களா, இது எக்ஸலே வந்து கண்டுபிடிச்சிருச்சு இவன் ஏதோ லிஸ்ட்டு தான் என்ட்ரு பண்ண போகிறான், அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இதை கொடுத்துருச்சு. ஸோ நான் இங்கே வந்து அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட்டில் இருந்து அடுத்தது என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னு நம்பர் 2 கொடுத்துருக்குது. அதே மாதிரி தான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஏ டாட் அப்படின்னு கொடுத்தா கூட, ஏன்னு கொடுத்தா கூட ஓகே, ஏ டாட்னு கொடுத்தா கூட ஆட்டோமேட்டிக்காக இவன் ஏதோ என்ட்ரு பண்ணுறான் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது பி டாட் வருது. பார்த்தீங்களா, என்ட்ரு கொடுத்தோடனே நான் பி டாட் என்ட்ரு பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக பி டாட் வருது. ஸோ அடுத்தது மட்டும் கொடுத்தோன்னா சி டாட், மறுபடியும் டபுள் என்ட்ரு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அதுவே எடுத்துக்கும். ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு இதை வந்து நம்பர் கொடுத்தாலும் சரி, வேர்டு கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி, ஒன்ஸு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெகனைஸ் பண்ணி நம்ம என்ன டைப் பண்ண வரோமோ அதுக்கு அந்த மாதிரி அதுவே வேர்டே வந்து நடந்துக்கும். சரி ஓகே. அடுத்து வந்து நம்பரிங்கில் அட்வான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்குவோம். இந்த லிஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ லிஸ்ட்டில் வந்து நம்ம இது ஒர்க் அவுட் பண்ண முடியும். கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸில் போய்ட்டு சேஞ்சஸ் லெவல், அதாவது இது ஒன்றும் லாஸ்ட்டு இதில் சொன்ன மாதிரியே இப்படி நான் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இது மட்டும் நான் செலக்ட் பண்ணா இது அப்படியே சென்டருக்கு வந்துருச்சு. ஸோ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு சேஞ்சஸ் லெவல் நார்மல் கொண்டு வந்துடுறேன். ஸோ வந்து எல்லாமே நார்மலாக இருக்கட்டும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். சேஞ்ச் லிஸ்ட்டு அந்த ஸ்பேஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சேஞ்ச் லிஸ்ட் லெவல் அப்படின்ட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து டிஃபைன் நியூ நம்பர் ஃபார்மேட். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஃபார்மேட்டர் வந்து எப்படி வேணாலும், அதாவது நம்பர் ஸ்டைல் வந்து 1 2 3 அப்படின்னு தான் இருக்குது. கரெக்டுங்களா. இப்போ வந்து செலக்ட் ஆகிடுது 1 2 3. இதில் வந்து இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இதே வந்து நான் ஃபஸ்ட் செகண்டு தேர்டு அப்படின்னு வேணும் அப்படின்னா இந்த திருவள்ளூருங்கிறது ஃபஸ்ட்டு, செகண்டு தேர்டு அப்படின்னு வேணும். இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து ஃபஸ்ட் இது ஃபார்மேட்டிங் சரியாக வரல இருந்தாலும் அதை நான் எப்படி கரெக்ட் பண்ணுறது நான் வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இது ஒரு வேளை கரெக்ட் பண்ணோம்னா ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இதை வந்து ட்ராக் பண்ணால் போதும். அது எப்படி நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எல்லாமே வரிசையாக வந்துருச்சு. நம்ம அதை செலக்ட் பண்ணனால மறுபடியும் நான் ஒரு டைம் சொல்கிறேன். போங்க டிஃபைன் நியூ நம்பர் ஃபார்மேட். இதில் தான் வந்து எது மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் வேணுமா, ஏபிசி வேணுமா, இல்லை வந்து ரோமன் லெட்டர் வேணுமா, இல்லை 0102 வேணுமா, எல்லாமே இருக்கு. அடுத்து வந்து போய்ட்டு ஃபாண்ட் ஃபாண்ட் சைஸ், அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் நீங்கள் என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் வந்து நோ கலர்னு இருக்குது. நான் கலர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கலர் ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே கொடுத்தோம்னா ஓகே கொடுங்க. ஒரே ஒரு செகண்ட், செலக்ட் ஆகலை, கிளிக் பண்ணுங்கள். டிஃபைன் நியூ ஃபார்மட், ஃபாண்ட் சைஸ் 72க்கு கொண்டு போய் கொடுங்க. ஓகே கொடுங்க, மறுபடியும் ஓகே கொடுங்க. பார்த்தீங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, லெட்டரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஃபாண்ட்டோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்படி தான் நம்ம வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ரைமரியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம சிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம இந்த நம்ம கொடுத்த நம்ம புல்லட்டினை வந்து அதை நம்பரிங் சிஸ்டத்தை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணுறது மூலியம். ஓகே ஒரே ஒரு சென்ட்ருக்கு மறுபடியும் போய்ட்டு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா இந்த ஃபாண்டிங் பார்த்துட்டோம். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஏஜென்சி இது வந்து ஃபாண்ட்டோட, அதாவது ஃபாண்ட்டோட டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, ஏரியல், அது மாதிரி இட்டாலிக், அது மாதிரி டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, ஏரியல் பிளாக் அது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதை செலக்ட் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது நல்லா டார்க் ஆகிக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம டிசைனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் வந்து இந்த டிஃபைன் நம்பர் ஃபார்மேட் அப்படிங்கிற இதுலேயே இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பண்ணுறது மூலிமா ஈஸியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் வந்து வேறு முக்கியமாக சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. இட்டாலிக் இருக்குது, வேணால் செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகே கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இட்டாலிக்காக மாறும். ஸோ இப்படி தான் வந்து நம்பரிங் கொடுக்கணும். நம்பரிங் ப்ளஸ் புல்லட்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது மூலிமா நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.